ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சரிசி, கால் கப் பாசிப்பருப்பு, 1.5 கப் கருப்பட்டி, 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி திராட்சை, 5 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் க்ரஷ் பண்ணது. அரிசியும் பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கருப்பட்டி சிரப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி கொட்டி 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கட்டியெல்லாம் உடையிற மாதிரி கிளறி விடுங்க. தண்ணியானதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுருங்க. இப்போது 2 விசிலுக்கு அரிசியும் பருப்பையும் வேக வைக்கலாம். கருப்பட்டி சிரப்பை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுக்கலாம். நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லா வெந்திருக்கு. இதோட கருப்பட்டி சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதோட சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்டியான கருப்பட்டி சக்கரை பொங்கல் ரெடி.